பிற உயிர்களுக்கு தீங்கு செய்வது பாவம் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நல்ல வழி எது என்பதா இதுதான். பிற உயிருக்கு தீங்கு செய்யாத வாழ்வு. நம்ம பாவம் என்ன செய்யும்? பிறருக்கு தீமை செய்து பிறர் மன பிற உயிர்களுக்கு துன்பம் செய்து அதில் மகிழ்ச்சி அடைதல், அது பாவத்தின் சின்னம். அப்போ நல்ல வழி எதுனா பிற உயிருக்கு தீங்கு செய்த அறிவு. அந்த அறிவு இல்லாமல் முடியாது. அந்த அறிவு ஆசான் தர வேண்டும். அப்போ நல்ல வழி தன்னை நாடுனார். இப்போ நல்லபடியை நாடாமல் இப்போ நல்லபடி ஏன் நாட வேணும்னா, நோய் வரும் அல்லவா, கடைசி அந்திய காலத்தில் கை கால் எடுத்துக்கும் இல்லையா. அப்போ நல்லபடி எது? நான் பிற சொத்தை, நியாயமான சொத்தை, நமக்கு உரிய நமக்கு நியாயமான சொத்தை மட்டும் விரும்புதல். பிற சொத்தை அபகரியாது இருக்கல், அதான் நல்ல வழி. அப்போ நல்ல வழியாக தான் பிறருக்கு இடையூறு தெரியாது. பிறருக்கு சொத்தை அபகரித்தல், பிற சொத்தை விரும்புதல். அப்போ என்ன செய்யணும்? கடவுளை கேட்க வேண்டும். நான் பிற சொத்தை விரும்பாது இருக்க வேண்டும். அது மூலம் நான் பாவியாகாது இருக்க வேண்டும். நான் அது போன்ற ஒரு கொடியை என்ன எனக்கு வரக்கூடாது அப்படி என்று கேட்டால் அது நல்ல வழி. எப்படியும் பொருள் சேர்க்க வேண்டும் நினைத்தால் நிச்சயம் வினை சூழதான் செய்யும். அது இப்போ தெரியாது. நல்ல முன் செய்து நல்வினை இருக்கும்போது நம்மளை பேசாது இருக்கும். முன் செய்ய நல்வினை எந்த உடல் ஆரோக்கியம் இருக்கும். அந்த நல்வினை இருக்கும் வரையில் கவனம் பேசாமல் இருக்கும். நல்வினை தீர்ந்தால் முன் செய்த அந்த பாவங்கள் என்ன செய்யும்? சூழ்ந்து கொள்ளும். அப்போ என்ன செய்கிறான்? அந்த பாவம் செய்ய செய்ய ஆரம்பத்தை தெரியாது, யாருக்குமே தெரியாது. நம்ம தான் அடாது செய்தவனுக்கு நல்லபடியே இருப்பான். அந்த காலத்தில் வாட்டும் கத்து 5 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் கைகால் எல்லாம் கைகால் வராமல் கிடப்பான். கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு நாரும். அதை நாற்றம் வராமல் இருப்பதற்கு நம்ம நினைச்ச நல்ல வழி தன்னை நாடணும். இப்போ கேட்கணும், நான் உடம்பு திடமாக இருக்கிறேன், இளமையோடு இருக்கிறேன், ஆந்தி சிந்திக்கக்கூடிய அறிவு இருக்கு, நல்ல சுற்றுப்புற சூழ்நிலை இருக்கு, இப்போதே உன் திருவடியை பற்றி பூஜை செய்யணும் கேட்கணும். பிறகு நோயும் வரும், நோயும் பிரச்சனையும் வறுமையும் வரும்போது உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நாம் என்ன சொல்ல, ஆரம்ப காலத்தில் இப்போவே கேட்டுக்க, ஜடம் இருக்கும்போதே, இளம்பு இருக்கும்போதே, சுற்றுப்புற சூழ்நிலை நல்லபடி இருக்கும்போதே, செல்வம் இருக்கும்போதே தொடர்ந்து ஆசானை கேட்டு இது அடியன் சிறந்த வாழ்வு சிறந்த முறையை பின்பற்றணும், சிறந்த கொள்கை கடைப்பிடிக்க வேண்டும், நீ பிற்காலத்தில் நான் சிந்திக்க முடியாதுனு சொல்லி இப்படி கேட்டுக்குவோம். ஆரம்ப காலத்தில் சொல்லி தர வேண்டும். இப்படியெல்லாம் கேட்கணும். அடியனுக்கு செல்வம் பிறக வேண்டும். அது பிறர் மனம் புண்பட்டு வரக்கூடாது. செல்வத்தை பெருக்கணும், செல்வம் நிறைய பெருகணும். அது வஞ்சனை இல்லாத சேர வேண்டும், பொய் சொல்லாது சேர வேண்டும் என்று கேட்க வேண்டும். அப்போ செல்வத்தை வேணும்னு கேட்கணும். அது முறை தவறி வரக்கூடாது. நிச்சயம் முறை தவறி வரப்பட்ட செல்வங்கள் நிச்சயம் நம்மளை வஞ்சிக்க தான் செய்யும். அதில் தப்பவே முடியாது. அப்போ ஆசானி கேட்குறோம், பிறரை வஞ்சித்து அடியன் பொருள் சேர்க்கக்கூடாது, அதுக்கு நீ தான் அருள் செய்யணும்னு கேட்கணும். அப்போ இப்படியெல்லாம் கேட்டால் தான் நடக்கும். இல்லைன்னு என்ன செய்வான்? எப்பொருள் இருந்தால் எதையும் செய்யலாம் நினைச்சிருக்கேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.